Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மர் ஸ்பெஷல் ரெசிபில நீங்க பார்க்க போறது ரோஸ் சர்பத். இந்த ரோஸ் சர்பத் பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். கலரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடிக்கணும் போல ஒரு டெம்ப்டிங் ஏற்படுத்தும். சோ அதே மாதிரி டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அண்ட் ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க, கூட வெப்பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு ஷீக்கர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மில்க் ஷேக் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுற அந்த பாட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போது 4-5 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிட்டேன். கூடவே இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ரோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 பேர்த்துக்கு யூஸ் பண்ணுறது, அதனால 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இதில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரோஸ் சிரப்பில் நம்மளுக்கு சுகர் இருக்கும், அதனால் நான் இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ், அப்புறம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து குலுக்கிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சர்பத். இதை வந்து ரோஸ் குலுக்கி சர்பத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சர்விங் கிளாஸில் ஊற்றினோம்னா நம்மளோட ரோஸ் சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்ணுக்கு பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செஞ்சு காமிச்ச இந்த ரோஸ் சர்பத் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.